Hello friends, welcome to my channel. நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக கற்றுக்கினா ஒரு பூக்கோளத்தையும் ஒரு சங்கிலி கோலத்தையும் அது கூட ஒரு பார்டரையும் கற்றுற போகிறேன். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பூக்கோளம் போட போகிறோம். நான் போட்ட ஃபஸ்ட்டு பூக்கோளம் 12.2 வரிசை 2 நிற்க வைக்கணும். ஸோ புள்ளி வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், நான் அதை பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ 12 புள்ளி வைக்க போகிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 and 12. ஸோ 12 புள்ளி வச்சாச்சு. ஸோ 12 புள்ளி இப்போது 2 வரிசை வைக்க போகிறேன் நான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ 2 வரிசை வச்சாச்சு. ஸோ 2 டைம்ஸ் நம்ம 12 நம்பர்ஸ் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சைடு ஒரு புள்ளி குறைக்க போகிறோம், இந்த சைடில் ஒரு புள்ளி குறைச்சி 10 வைக்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 2 சைடு ஒன்று குறைக்கிறதுனால நமக்கு 2 குறைஞ்சிட்டு வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 2 புள்ளியாக குறைச்சிட்டே வரும். 1, 2, 3, 4, 5, 6. இது நேர்புள்ளின்னு சொல்லுவோம் நம்ம. 4, அப்புறம் 2, 2 வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃபர்தராக குறைக்கவும் முடியாது நம்மளால். ஸோ ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி இந்த சைடில் வைக்க போகிறோம். உங்களுக்கு கோலம் கரெக்டாக வரணும் அப்படின்னா புள்ளி கரெக்டாக இருக்கணும், அது பார்த்துக்குங்க. ஸோ கவுண்ட்டில் மிஸ்டேக் ஆனாலும் நம்மளுக்கு கோலம் சரியாக வராது. இப்போ நான் போட போகிற கோலத்துடைய ஒரு சின்ன கோலத்தை வந்து நான் உங்களுக்கு சைடில் போட்டு காமிக்கிறேன். அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் நியூவாக போடுறவங்களுக்குலாம். ஸோ நான் போட போகிற பூக்கோலம் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம சின்னதாக எடுத்தோம்னா அது 4 புள்ளி தான். 1, 2, 3, 4 4 புள்ளி. ஸோ 4 புள்ளி 2 வரிசை 1, 2, 3, 4 அப்புறம் 2 நிற்கிறோம். ஸோ இந்த சின்ன கோலத்தை நம்ம பெருசாக போட போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த 2 புள்ளியும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கர்வ் வச்சு கனெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே கர்வாக கனெக்ட் பண்ணுங்கள். இங்கேயும் கர்வ்ஸ், ஏன்னா அது ஃப்ளவர்ன்றதுனால கொஞ்சம் கர்வ் கொடுங்க. அவ்வளோதான், இதில் தான் நம்ம வந்து பேசிக்கலாக போட போகிற ஒரு பூ. அந்த பூ வச்சு தான் நம்ம பெரிய கோலமாக போட போகிறோம். பார்க்கலாமா இப்போது? சரி. ஸோ இங்கே எடுத்துங்க கவுண்ட்டு 1, 2, 3, 4. அதே மாதிரி இங்கே 1, 2, 3, 4 வந்துச்சுங்களா. இங்கே இந்த இடத்துல 2 புள்ளி, இங்கே 2 புள்ளி. ஸோ கவ் போட்டுடலாமா? ஸோ ஒரு ஃப்ளவர் போடுறோம். ஸோ பார்த்தீங்களா, உங்களுக்கு 4 புள்ளி 2 வருஷம் 2 நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளவரு. அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த சைடு 1, 2, 3, 4 அதுக்கு நேராக 1, 2, 3, 4 2 புள்ளி நிற்கணும். இங்கே 2 புள்ளி நிற்கணும். இங்கே ஒரு ஃப்ளவர் போட்டுருங்க. 2 புள்ளி. இந்த மாதிரி 4 சைடும் போட்டுடுங்க. இந்த சைடும் இது எங்கள் அக்கா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நான் ஐ திங்க் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ உள்ளே பார்த்தீங்களா, உங்களுக்கு 1, 2, 3, 4 அதே மாதிரி 2 வருஷம் வருங்க பாருங்கள். 1, 2, 3, 4 இங்கே 2, இங்கே 2. ஸோ இங்கேயும் ஒரு பூ போட போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பூ போட்டு முடிச்சாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற புள்ளியில் வந்துட்டு லீஃப் போடலாம். லீஃப் பேட்டர்ன் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கலாம், அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து. ஸோ யூஸ்வலாக சின்ன பசங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம லைன் போட்டு தான் சொல்லித்தருவோம். ஸோ அவங்களுக்கு அது லைன் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி போட்டிங்களா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி போடுங்க. இல்லை உங்களுக்கு வந்து லீஃப் டைப் வேணும், ஒரு கர்வேச்சர் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் ஸோ நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இல்லைனா இப்படியும் போட்டுக்கலாம். ஸோ அது உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து. பட் ஆனால் போட்டிங்கெல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி போடுங்க. ஸோ லீஃப் இந்த மாதிரி போட்டுங்க, இதே மாதிரி 4 சைடும் போடுங்க. இந்த மாதிரி போட்டால் அதுவே 4 சைடு போடுங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக போட்டு காமிக்கிறது பதிலாக ஒரே கோலத்தில் எல்லாத்தையும் போட்டு காமிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே ஜாயின் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுன்னா இங்கே இந்த மாதிரி கர்வ்ஸ் கொடுங்க ஃப்ளவருக்கு. கலர் கோலமாக இருந்துச்சுன்னா கலரும் ஃபில் பண்ணலாம். ஒரு ஒரு பூக்கும் ஒரு ஒரு கலர் ஃபில் பண்ணிவிட்டு அவுட்டர் லைன் வந்து நீங்கள் ஒயிட்டில் மறுபடியும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டடாக தெரியும், அழகாக இருக்கும். ஸோ பெயிண்ட்டில் போடுறவங்களும் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட போடலாம். அவ்வளோதாங்க, பூ முடிஞ்சிடுச்சு. ஸோ இதோடைய புள்ளி பார்த்தீங்களா, நீங்கள் 12 புள்ளி 2 வருஷம் 2 நிற்க வைக்கணும்.
சரிங்களா, அதுதான் புள்ளி. சரி, இப்போ ஒரு பார்டர் பார்க்கலாமா நம்ம? ஸோ சின்னதாக இப்போ வந்து பார்க்க போடுற பார்டர் வந்துட்டு பூக்கோள மாதிரியான ஒரு பார்டர் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக கற்றுக்கந்தேன். ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த பார்டர் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய லென்த் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ லென்த் நீங்கள் பூ புள்ளி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் சின்னதாக போட்டு காமிக்க போகிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ 12 வச்சுருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ 12 புள்ளி 12 புள்ளி வச்சுருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? 1. ஸோ இதுடைய பேசிக் பூ எப்படி பார்த்தீங்கன்னா இதுதான். 1, 2, 3 இங்கே இப்படி இருக்கும். இந்த பூ தான் பேசிக்காக போட போகிற பூ. இது தானே வச்சு தான் நம்ம கண்டினியூஸாக பார்டரை க்ரியேட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த சைடு வரக்கா இப்போ இப்படிக்கா வரும், 3 புள்ளிக்கு, அப்புறம் இங்கே 1 புள்ளி. ஸோ இங்கே 1 புள்ளி விட்டுருப்போம், இங்கே 1 புள்ளி இருப்போம். சேம் திங் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். ஒன்று மேலே பார்த்த மாதிரி, ஒன்று கீழே பார்த்த மாதிரி ரிப்பீட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நீ எவ்வளோ புள்ளி வச்சாலும் இதே மாதிரி ரிப்பீட் பண்ணி போனீங்களா, உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா கனெக்டிவிட்டி கொடுக்க போகிறோம். இங்கேருந்து இங்கே செஸ்ட் இப்படி கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறுபடியும் இங்கேருந்து இங்கே இப்படி கர்வேச்சராக கனெக்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இப்படி போடுங்க. அவ்வளோதான். ஸோ முடிஞ்சிடுச்சு. வேணால் கொஞ்சம் டெக்கரேஷன் கொடுக்கணும்னா இங்கே அப்படி லீஃப் மாதிரி போடுங்க, சின்ன சின்னதாக. இதுவும் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நார்மல் பார்டர் இது, எதுலோ லென்த்து கொண்டா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம் இது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சங்கிலி குளம் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டாக கற்றுக்கிறது இது எங்கள் ஃப்ரெண்டு கற்றுக் கொடுத்தாங்க. எந்த கிளாஸ்னால் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுனு நினைக்கிறேன். ஸோ அந்த குளத்தை நம்ம பார்க்கலாம், என்னுடைய ஓல்டு மெமரிஸு, சரிங்களா? இங்கே போடலாமா? ஸோ இது வந்து 7 புள்ளி கோளம், 7 புள்ளி 1.5 நிற்கிறது, 1 வருஷம் தான். இதுவும் நேர்புள்ளி தான், சங்கிலி புள்ளியில். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 7 புள்ளி வச்சுருக்கேன். இந்த சைடு 1 குறைங்க, குறைச்சிட்டு வாங்க. இந்த சைடு 1. ஸோ 1 வந்து நிற்கும். அதே மாதிரி இந்த சைடு, சரிங்களா? வச்சாச்சு. இப்போது இதுக்கு வந்து ஈஸி என்னென்னா, இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு புள்ளியிலேருந்து இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட் லைன் பாருங்கள். இங்கே இந்த 2 ரோக்கு மதியத்தில் ஒரு லைன் போகும், அந்த லைனை கரெக்டாக நீங்கள் போட்டுடணும். ஸோ இங்கேருந்து போட்டு இந்த ஸ்ட்ரைட் லைன் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேருந்து அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கங்க, சர்க்கிள் மாதிரி போட்டுங்க, சின்னதாக போட்டு மறுபடியும் இங்கேருந்து இங்கே ரவுண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில் 2 புள்ளி நிற்கும், அதுதான் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்ட்ரைட் லைனு, இங்கேயும் ஒரு ஸ்ட்ரைட் லைனு, சரிங்களா? இது போட்டாச்சா? இது போட்ட பிறகு இங்கே உள்ளே பார்த்தீங்களா, உங்களுக்கு 1, 2, 3 இங்கே 1 புள்ளி. ஸோ இங்கே போட்ட பாருங்கள், இதே மாதிரி தான் வந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி கவு கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். அதே மாதிரி பாருங்கள், இங்கேருந்து இப்படி போட்டுங்க, போட்டுட்டு இங்கே உள்ளே இருந்து இப்படி கவர் கொடுத்துங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. 4 சைடு போட்டிங்களா? அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இங்கே 1 புள்ளி, இங்கே 1 புள்ளி, இங்கே 1 புள்ளி, 4 புள்ளி இருக்குது. இந்த 4 புள்ளியும் இப்படி கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் உள்ளே சர்க்கிள் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு வந்து சங்கிலி குளத்தில் ஒரு சின்ன பார்டர் எப்படி போகிறதுன்னு கற்றுறேன். நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கின பார்டர் ரொம்ப ஈஸி தான், பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 ரோ வச்சுக்க போகிறோம். எத்தனை நம்பர் வேணால் வச்சுக்கலாம், எவ்வளோ பெருசாக வேணும் அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரேண்டமாக நான் புள்ளி வச்சுக்கிறேன். ஸோ மொத்தத்தில் நீங்கள் வந்து 2 ரோ வைக்கணுமா இருக்கும், 2 ரோ வைக்கணுமா இருக்கும். இந்த புள்ளியிலேருந்து மறுபடியும் ஒரு சர்க்கிள், அதே மாதிரி 1 புள்ளியை விட்டு விட்டு ஒரு சர்க்கிள் போட்டுவாங்க. சர்க்கிள் போட்டுவாங்க. இது முடிஞ்சிச்சிங்களா? இப்போ நம்மளுக்கு இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறது புள்ளியில் என்னும்போது இதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து இப்படி பின்னாடியிலேருந்து இப்படி சுற்றி திருப்பிங்க. திருப்பி மறுபடியும் என்ன பண்ணணுங்க, இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு வரணும். இப்போ எப்படி பண்ணமோ அதை அப்படியே ரிவர்ஸில் பண்ணிட்டு வரும். இந்த விட்டு போன புள்ளிங்களெல்லாம் கவர் பண்ணிட்டு வரும். அவ்வளோதாங்க, ஆர்டர் வந்துச்சு. இங்கேருந்து இப்படி சுற்றிட்டு இப்படி வந்து இங்கே எடுத்து வந்து முடிச்சுடுங்க. அவ்வளோதாங்க பார்டர். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு பூக்கோளம், ஒரு சங்கிலி கோளம் அண்டு 2 பார்டர் பார்த்தோம். இது நான் ஃபஸ்ட்டாக கற்றுக்கந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ், பை.